Hello students, welcome to 1+1 channel. In this video, 9th standard, chapter 3, algebra, exercise 3.12, first sum, and 5th subdivision. This is page number 128. In the video, we have 4th subdivision, and in the video, we have 1st 3 subdivisions. If you video, miss the video, you can see the playlist. You can see the exercise sums continuous. If you want to see video, subscribe channel. Subscribe பண்ணி வச்சுக்கோங்க கூடவே bell icon select பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையலன் vlogs தொடர்ந்து அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ட கொடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து solve by elimination method தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல 5th subdivision 4 by x plus 5y which is equal to 7 and 3 by x plus 4y which is equal to 5 so இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து நம்ம elimination methodல பண்ணனும் so elimination methodனா நம்ம ஆல்ரெடி எல்லா எக்ஸ்பிளனேஷனும் போன வீடியோ முந்தின வீடியோல கொடுத்திருக்கேன் so வீடியோ வந்து கண்டினியூஸா பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும் இப்ப பாருங்க இது வந்து என்ன பண்ணனும்னா 4 by x plus 5y னு இருக்கு அதாவது நம்மளுடைய ரூல் என்னன்னா x y and constant இல்லனா வேற ஏதாவது வேரியபிள் a b ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கணும் இங்க வந்து இது y கரெக்ட்டா தான் இருக்கு 5y னு பட் x பாத்தீங்கன்னா டினோமினேட்டர்ல இருக்கு x வந்து மேல வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இங்க இருக்கு இல்லையா இதோட மீனிங் என்னதுன்னா 4 into 1 by x அப்படின அர்த்தம் அதாவது 4 into 1 by x அப்படின அர்த்தம் அப்ப இந்த 1 by x க்கு பதிலா ஏதாவது ஒரு வேரியபிள் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு கம்ப்ளீட் வேரியபிளா வந்துரும் அப்ப நான் என்ன எடுத்துக்கறேன்னா let 1 by x is equal to a அப்படின எடுத்துக்கறேன் ஓகே அப்போ நம்ம இந்த 1 by x இருக்கு இடத்துல a போட்டா என்ன வரும் 4a னு ஆயிடுமா plus 5y which is equal to 7 அப்ப இது ஒரு கரெக்ட் ஈக்குவேஷனா இருக்கு சோ இது ஈக்குவேஷன் 1 னு எடுத்துக்கலாம் இத வந்து ஈக்குவேஷன் 1 and 2 னு எடுக்க கூடாது எப்ப நமக்கு கம்ப்ளீட்டா வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி வருதோ அப்பதான் நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 னு எடுக்கணும் அதே மாதிரி இத பண்ணா என்ன வரும் பாருங்க 3 by x ங்கிறது 3 into 1 by x னு அர்த்தம் அப்ப என்ன எழுதலாம் 3a ஓகே plus 4y which is equal to 5 இப்போ இங்கேயும் y வந்து 4 by y அப்படினு இருந்துச்சுனா நம்ம 1 by y is equal to b அப்படினு எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் புரியுதா சோ இதுதான் ஈக்குவேஷன் 2 ஓகே இப்போ இது என்னடா இதுவும் வேரியபிள் இது ஒரு வேரியபிள் சோ நம்ம a and y யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணனும் தெரியும் இல்லையா ஒன்னு a வை எலிமினேட் பண்ணனும் இல்ல y யை எலிமினேட் பண்ணனும் a வை கேன்சல் பண்ற மாதிரி வரணும் இல்ல y யை கேன்சல் பண்ற மாதிரி வரணும் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ பாருங்க இங்க வந்து சேம் கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் 4 னா இங்கேயும் 4 இருக்கணும் இல்ல இங்க 5 னா இங்க 5 இருக்கணும் சோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் இப்போ a வை கேன்சல் பண்றதா இருந்தா இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் சேமா எப்ப பண்ணுவோம்னு பாருங்க இப்போ இங்க 4 இங்க 3 இருக்கு சோ இத 4 னு ஆக்க முடியாது இத 3 னு ஆக்க முடியாது ஆனா அதுக்கு என்ன இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணனும்னா அப்படியே மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இத வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 வருமா இத வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 வருமா அப்ப ரெண்டும் 12 வரும்போது கேன்சல் பண்ற மாதிரி வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் இல்ல y ஐ கேன்சல் பண்றீங்கனா இத வந்து 4 ஆல் மல்டிப்ளை பண்ணா 20 ஆயிடும் இத வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா 20 ஆயிடும் ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் சோ இந்த மாதிரி தான் ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வரும் ஓகே இப்போ பாருங்க நம்ம எது வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து a-வை கேன்சல் பண்றேன் அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன எதால மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னேன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அப்பதான் வந்து இங்கேயும் இங்கேயும் 12 வரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆலையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா இத மட்டும் மல்டிப்ளை பண்ண கூடாது இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே சோ நான் மல்டிப்ளை பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 ஆல சோ 4 3s are 12a plus 5 3s are 15y equal to 7 3s are 21. So multiply பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த மிஸ்டேக்ஸும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 4 3s are 12a plus 4 4s are 16y which is equal to 4 5s are 20. புரியுதா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணனும் இப்போ பாருங்க இங்கேயும் 12 இருக்கு இங்கேயும் 12 இருக்கு அப்ப ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியாது ஆனா இங்க -12 ன்றதா மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும் கீழ உள்ளது அப்ப சப்ராக்ட் பண்ணனும் அப்படிங்கற அர்த்தம் அப்ப ரெண்டு ஈக்குவேஷனை எப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் அதாவது கீழ உள்ள ஈக்குவேஷனோட சைன் நம்ம சேஞ்ச் பண்ணனும் ஆப்போசிட் சைன் பிளஸ்னா மைனஸ் அப்ப இங்க +16 னா -16 இங்க +20 னா -20 புரியுதா இப்போ +12 -12 கேன்சல் ஆயிடுச்சு அப்ப 15 -16 என்ன வரும் -1y which is equal to 21 -20 will be 1 புரியுதா அப்போ y is equal to 1 by -1 வரும் இந்த -1 பக்கம் வந்தா டிவைட் அப்போ y is equal to என்ன வந்திருக்கு -1
இப்போ நம்ம வையோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க இந்த வையோட வேல்யூ எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதில் வேணாலும் டூ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இன் ஈக்குவேஷன் ஒன். ஸோ ஈக்குவேஷன் ஒன் எழுதிக்கலாம், 4a ப்ளஸ் 5y விச் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போது 4a ப்ளஸ் 5 இன்ட்டு வையோட வேல்யூ வந்து மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 4a 5 இன்ட்டு மைனஸ் 1 வில் பி மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 4a விச் இஸ் ஈக்குவல் டு 7, மைனஸ் 5 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 5. அப்போ 4a விச் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 5 வில் பி 12. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 12/4 வரும். இப்போ 4 ones are 4, 4 threes are 12. அப்போ a வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது ஏவோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுற முடியாது, ஏன்னா க்வெஷனில் இருக்கிறது எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு. அப்போது 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்க இடத்துல 3 போட்டால் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 3 வில் பி 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 3 இந்த பக்கம் வந்து டிவைட். அப்போ 1/3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 1/3. ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1. புரியுதா? இப்போ இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு புரியலைன்னா நான் ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஏவோட வேல்யூ என்ன வருதோ அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் தான் எக்ஸோட வேல்யூ. அதாவது எக்ஸோட வேல்யூ 3னா 3/1 அர்த்தம். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்னது, 1/3. அப்படியே மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஏ வந்து 1/3 வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ இதோட ரெசிப்ரோக்கல் 3/1, அப்போ 3னு அர்த்தம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் எல்லா சம்ஸும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஒரு ஒரு சம்மாக பார்த்தீங்கன்னா புரியாது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.